Hi friends, welcome to Sugi Mangi Kitchen. Ella ready irkeenga? Naanu romba nalla irukren. Innikku nama kitchen ku theviyana bayanulla tips dhaan paaka porom. Idhu kandippa ungalku useful ah irukum appdi nambren. Vaanga video ku la polla. First keera clean pandrathai pathi paakalam. Oru kattu keera vaangninga appdina katta pirichittu adha vandu thani thaniya eduthu paakalam. Vera edhavadhu chedi edhula mix ah irukka appdina. Sila ilaigalla poochi irukum. Andha maadhiri ilaigala thooki potrunga. Nalla ilaigala mattum eduthukonga. இப்ப காலையில அவசரமா சமையல் பண்றோம் அப்படிங்கும்போது அந்த நேரத்துல நமக்கு கீரை க்ளீன் பண்ண முடியாது இதனாலே கீரை சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிடுவோம் இதுக்கு நீங்க நைட் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்க அப்படினா டிவி பாக்கும்போது இல்ல வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கீரையையும் அப்படியே ஆஞ்சி வச்சிரலாம் கீரை எப்பவுமே நறுக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவ கூடாது நறுக்குனதுக்கு முன்னாடியே கழுவி வெச்சுக்கணும் எல்லாம் நல்லா கட் பண்ணி வெச்சிட்டு கழுவுறீங்க அப்படினா அதுல இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் ஃபர்ஸ்ட் நல்லா கழுவி அதோட தண்ணி எல்லாம் வடிய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் இந்த தண்டை வந்து கட் பண்ணி போட்டுட்டு மீதி வந்து நம்ம இந்த இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டு வந்து சூப் வச்சு கூட சாப்பிடலாம் அதே மாதிரி கீரை வந்து மூடி போட்டு வேக வைக்க கூடாது அப்படி பண்ணீங்கன்னா கருத்து போகும் கீரை வேகும்போது திறந்து தான் இருக்கணும் அதுக்கு அப்புறம் உப்பு வந்து கடைசியா போடுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நிறைய கீரை இருக்கிற மாதிரி தெரியும் அது எல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாயிரும் அதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும் இறக்குறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா கிளறினா போதும் ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து அளவு என்ன அப்படிங்கறதே தெரியும் அடுத்து இப்ப வந்து நம்ம ஏதாவது குழம்பு வச்சிட்டு இருக்கும்போது அந்த குழம்பு வந்து ஒருவேளை உப்பு கூடிடுச்சு அப்படின்னா அந்த உப்பு எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படிங்கறது தான் இப்ப நான் வந்து மீல் மேக்கர் குருமா தான் வச்சிட்டு இருக்கிறேன் இப்ப இதுல வந்து உப்பு கூடிடுச்சு என்ன செய்யறது அப்படின்னே தெரியல வீட்ல இருந்த ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி அந்த குருமால சேர்த்துட்டேன் இப்ப பாருங்க அந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாவே வெந்து போகும் அதுல இருக்கிற உப்பு எல்லாத்தையும் கூட அது எடுத்துடுச்சு அதுக்கப்புறம் உப்பு வந்து கரெக்டா இருந்தது இந்த மாதிரி நீங்க குருமா இல்ல சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இப்படி ஏதாவது செய்யும் போது உங்களுக்கு வந்து உப்பு கூடிடுச்சு அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் அதோட சீக்கிரம் வெந்து போகும் உப்பும் கம்மியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் வந்து நம்ம நல்லா தோசை சுடும்போது தோசை இன்னும் டேஸ்டா வரதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ அடை தோசை சுட்டுட்டு இருக்கேன் இதையே கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா பொடி பொடியா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து இந்த தோசைக்கு மேல அப்படியே பரப்பி விட்டுக்கலாம் ஒரு தோசையே கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம நிறைய விதங்களில் பண்ணிக்கலாம் இப்போ பொடி தோசை பண்ணிக்கலாம் இல்லைன்னா துருவி வச்சிருக்கிற கேரட் மல்லி இலை இதை அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இப்போ முட்டை பிடிக்கும் அப்படின்னா இந்த தோசை மாவுக்கு மேலே நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தது அப்படின்னா அது கூட இந்த தோசைக்கு மேலே சேர்த்துட்டு தோசை சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் இதில் சிம்பிளாக வெங்காயம் சேர்த்து காட்டியிருக்கிறேன் இதுக்கே இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இப்போ ஒரே மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பேக் இருக்கும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேக் நம்ம யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் பேக் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம் இது எப்படி நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பேக் வந்து நான் அப்படியே பாதியாக கட் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ உயரத்துக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த பேக் வந்து நல்ல திக்கான மெட்டீரியலில் இருக்குது அதோட அடிப்பகுதியும் நல்லா அகலமாக இருக்குது இதனால் நிறைய பொருள் வச்சுக்கலாம் உள்ள இவ்வளோ நாள் இந்த பேக் சும்மா தான் கிடந்தது இப்போ பாருங்கள் சூப்பரான ஆர்கனைசராக ரெடி ஆயிருக்கு இதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருட்களை வந்து வச்சுக்கலாம் இது வந்து இவ்வளோ ஹைட் வேண்டாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பேக் இருந்தது அப்படின்னா இப்படி ஆர்கனைசராக ரெடி பண்ணி பாருங்கள் இதில் நான் வந்து சின்ன சின்ன துணியெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ